ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் வீடியோ. திஸ் இஸ் ஜோன் மேட்ச் பை த பே, திஸ் இஸ் விஎஸ்கே. இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வந்து பிக் பாஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் கூட அந்த ப்ரோமோ பார்த்து உண்மையோ அப்படின்னு நினச்சிட்டேன். பட் இருந்தாலும் உங்கள் மனசு ஓரமாக வந்து ஏதோ சொல்லிகிட்டே இருந்தது, இல்லை இதில் ஏதோ ஒன்று இருக்குப்பா அப்படின்னு சொல்லி தோணிக்கிட்டே இருந்தது. ஸோ ஓவராலாக நேற்று வந்து சீக்ரெட் டாஸ்க்கை வந்து கொடுத்து எல்லாருமே வந்து பயங்கரமாக பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் வந்து எப்படா இதை முடிப்பீங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எங்கேயுமே ஸ்டாப்பே பண்ணல, போய்கிட்டே இருந்தது. இது எங்கே தான் போய் முடிய போகுது, எப்போதான் பிக் பாஸ் ஆச்சு சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி ஒரு தாட்டே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இது வந்து சீக்ரெட் டாஸ்க் வந்து கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போவாங்க. வீக்கெண்டில் நம்ம விஜய் சேதுபதி தான் வந்து இந்த விஷயத்தை வந்து ரிவீலே பண்ணுவார். ஸோ அது வரைக்கும் இதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அது வரைக்கும் யாருமே வந்து வெளியில் சொல்லிடாமல் வளராமல் கரெக்டாக இதை வந்து கீப் அப் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். ஸோ பார்க்கலாம் யாரெல்லாம் வந்து எப்படிலாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. நேற்று வந்து ராணுவ பற்றினா நேற்று வந்து பிரித்து மேஞ்சிட்டாரு. சௌந்தர்யா வந்து சொல்லவே வேணாம், பயங்கரமாக வந்து பட்டையை கிளப்பிட்டாங்க. சும்மாவே பயங்கரமாக பேசுவாங்க, மார்க் பண்ணுற மாதிரிலாம் பேசுவாங்க. நம்ம பிக் பாஸே வேற சொல்லிட்டாரா, பூந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க, கீழெல்லாம் உளுந்து பிறண்டு பயங்கரமாக பண்ணாங்க. ராணா வந்து ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் வந்து எல்லா இடத்துலையுமே, அதாவது இந்த டாஸ்க் வந்து ஆரம்பிச்சதுலேருந்து எங்கேயுமே பிரேக்கே விடாமல் தொடர்ந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போயிட்டே இருந்தார் ராணா. ஒரு கட்டத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மூலையில் வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க, ரிலாக்ஸ் வந்து ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம ராணாவை பார்த்தீங்கன்னா ஹைப், அந்த ஒரு ஹைப்பை வந்து வச்சுட்டே இருந்தார், எல்லார்கிட்டையும் வந்து பேசிகிட்டே இருந்தார். எல்லாருமே ஒரு கட்டத்தில் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க, வார்த்தைகளெல்லாம் வந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. அருண் வேற பாவம், அவர் பார்த்தாலே ரொம்ப பாவமாக இருந்தது. அவர் ஒரு கேப்டன் வேறையா, பிரின்சிபல் வேறையா, வைஸ் பிரின்சிபல்ல, ஸோ ரெண்டு பவருமே அவர்கிட்ட இருக்கு. ஸோ எப்படியாவது இதை வந்து நிப்பாட்டணா அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த ஃபேஸில் வந்து அந்த பரிதவிப்பு இருந்தது பார்த்தீங்களா, அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு சைடு வந்து ஃபன்னாகவும் இருந்தது. பிரின்சிபல்லாம் வந்து நம்ம சௌந்தர்யா வந்து தூக்கிட்டு போனாங்க, அதான் பார்க்கும்போது ஃபன்னாக இருந்தது. ஓகே ரைட். பட் நம்ம சிவகுமார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து நேற்று வந்து சூப்பராக பண்ணார், இன்னைக்கு வந்து சூப்பராக வந்து ஒரு டாஸ்க் வந்து பண்ணார். இன்னைக்கு வந்து சில்ட்ரன்ஸ் டே, அதை முன்னிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து உட்கார வச்சு ஒரு கான்செப்ட் வந்து பண்ணுறாரு சிவகுமார். நம்ம மிக்கி மவுஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேரக்டர் இல்லையா, அந்த ஒரு கேரக்டரை வந்து எடுத்து சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் பாப்பாய் அப்படின்ற ஒரு கேரக்டரை சூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணி மல்டிபிள் கேரக்டர்ஸ், ஒரு கேரக்டர் மட்டும் இல்லாமல் ரெண்டு மூணு கேரக்டராக வந்து ப்ளே பண்ணுற மாதிரி மாறி மாறி நின்று டைலாக்லாம் வந்து பேசி பாடி லாங்குவேஜ்லாம் கொடுத்து ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருந்தார் சிவகுமார். ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவர் என்னப்பா பண்ண போறார் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் அப்படி தான் வந்து பார்த்தேன். ஆனால் அது பண்ண 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 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே மெய் மறந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பாய் அப்படின்றது எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கார்ட்டூன் கேரக்டர். அந்த கேரக்டர் வந்ததுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா, எப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஸோ பாப்பாயோட கேரக்டரே பார்த்தீங்கன்னா அவரோட பாடி லாங்குவேஜே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பல்காக இருப்பார், ஜிம் பாடி மாதிரி இருப்பார், ஸோ லீனாக இருப்பார். இப்போ கீரை சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு பவர் வந்துடும். சுத்தமாக இல்லை, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சுத்தமாக எல்லாம் காய்கறியெல்லாம் வந்து போயிருக்கு, ரொம்ப பசிக்குதே. அதே மாதிரி தான் நம்ம சிவகுமாரோட பாடி லுக்கும் இருக்கு. ஸோ பார்க்கறதே கொஞ்சம் பல்காக இருக்கா இல்லையா. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கணக்கச்சிதமாக வந்து பொருந்திருச்சு. ஒரு வில்லன் கேரக்டர் இருக்காரு, அந்த வில்லன் வந்து மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட்டு நல்லா தெம்பா இருக்கக்கூடிய ஒரு வில்லன். என்னையா கூப்பிட்டு, நான் இன்னைக்கு சிக்கன் மட்டன் எல்லாமே சஃபிஷியன்ஸ்ல ஒண்ணுமே கிடையாது, வெறும் காய்கறி கீரை. அவர் வந்து பாப்பா எப்போட்டு அடிக்கிறாரு, இவர் போய் எகிரி போய் விழுறாரு, திருப்பி பாப்பாய்க்கு வந்து ஒரு கீரை கிடைச்சிருது. அந்த கீரையை வந்து பாப்பா எப்படி சாப்பிடுவாரோ அதே மாதிரி சாப்பிடுறாரு. இருடா உனக்கு நான் யாரு, சாப்பிட்டு போய் ஒரே பஞ்சு, பஞ்சில் வில்லன் எகிரி போய் விழுறாரு. எல்லாமே இவரே வந்து பண்ணிட்டு இருந்தாரு, செம்ம சூப்பராக இருந்தது. ஸோ பாப்பாயை வந்து அடித்து முடிச்சதுக்கப்புறமா பாப்பாயை வந்து ஒரு பஞ்ச் டயலாக் வந்து சொல்கிறாரு, சிக்கன் மட்டன் முக்கியம் கிடையாது, கீரை சோறு தான் முக்கியம், ப்ரொவிஷன் டாஸ்கில் ஜெயிக்கிறது முக்கியம் கிடையாது, சர்வைவ் பண்ணுறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்ச் டயலாக், அதாவது பாப்பாயோட பாடி லாங்குவேஜ்லேயே ஒரு டயலாக் வந்து பேசி முடிச்சுட்டு போனார். சிக்கன் மட்டன் முக்கியம், கீரை சோறு முக்கியம், ப்ரொவிஷன் யார் வின் பண்ணுறது முக்கியம், சர்வைவ் பண்ணுறது முக்கியம். ஸோ அது பார்த்து முடிச்சதுக்கப்புறமா, பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எல்லாருமே எந்திரிச்சு நின்று அப்ரிசியேஷன் வந்து கொடுத்தாங்க டுவர்ட்ஸ் சிவகுமார். ஒரு கட்டத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்ட போய் கட்டி பிடிச்சலாம் அப்ரிசியேஷன் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்தளவுக்கு சூப்பராக வந்து பண்ணிட்டு இருந்தார், எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க இந்த பர்ஃபார்மன்ஸை. Watch
சிவகுமாருக்குன்னு ஒரு சில நெகட்டிவிட்டிஸ்லாம் வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறமா இருந்தது. அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஜாக்லினோட கண்ணத்தை வந்து கிளிட்டே இருந்தார் இல்லையா, அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து டாஸ்க்னு வந்துருச்சுன்னா தலைவரோட கையில பயங்கரமாக நடக்குது, இவரெல்லாம் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து செட் ஆக மாட்டார்ப்பா அப்படின்னு சொல்லி கூட சில பேர் வந்து சொன்னாங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா தீபக்கும் இவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில சண்டையெல்லாம் கூட போச்சு பார்த்தீங்கன்னா. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகுமாருக்கு அகேன்ஸ்டாக நிறைய பேர் வந்து சொன்னாங்க, இவர் என்னப்பா பிளே பண்ணுறாரு, இதெல்லாம் ஒரு பிளே ஆப்பா என்னப்பா இவர் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஆப்போசிட்டாக வந்து பேச ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஸோ இவ்வளோ நெகட்டிவிட்டிஸை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாரு சிவகுமார். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளேக்கு அப்புறமா பாசிட்டிவாக வந்து மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்கூல் டாஸ்க்ல வந்து இவருக்குன்னு ஒரு கேரக்டர் வாட்ச்மேன் கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கேரக்டரையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு இந்த ஒரு பிளே வந்து பண்ணார் பார்த்தீங்களா. இது பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இவரோட லுக்லாம் வந்து பாசிட்டிவாக வந்து மாற ஆரம்பிச்சிருக்கு, சூப்பரான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் ராணவும் பார்த்தீங்கன்னா முந்தனைத்து வந்து அவர் வந்து ஓப்பன் அப் ஆனார், எல்லாருமே என்னை சேர்ந்து ஒதுக்குறாங்க, என்னை வந்து யாருமே வந்து சேர்த்துக்க மாட்டாங்க, அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப மனசுலாம் உடஞ்சி பேசிட்டு இருந்தார். அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. நேற்றும் பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட் டாஸ்க் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணிட்டு இருந்தார் ராணவ், இன்றைக்கும் சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கார் ராணவ். ஸோ ஓவராலாக வந்து பார்க்கும்போது ராணவும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக வந்து மாற ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா உள்ளே வந்ததுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து கலாய்ச்சாங்க, கிண்டல் பண்ணாங்க, அதெல்லாம் வந்து இவரால் வந்து ஃபேஸ் பண்ணவே முடியல, பேசுறதும் சரியாக பேச மாட்டார் அப்படின்னு சொல்லி நெகட்டிவான விஷயம்லாம் இவர் மேலே இருந்தது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 2 டேஸ் 3 டேஸில் வந்து பாசிட்டிவா மாற ஆரம்பிச்சிருக்கு. அப்புறமா மனுஷன் என்னதான் பண்ணாருன்னு தெரியலங்க, பயங்கரமான ஒரு பாசிட்டிவா வந்து மாற ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ எங்கெங்கெல்லாம் நிக்கணுமோ, யார் யாருக்கெல்லாம் வந்து சப்போர்ட்டா பேசணுமோ, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா ஒரு கேப்டனாவும் அங்க போய் நிக்கிறாரு, ஒரு பிரின்சிபலா ஸ்கூல்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா ஒரு பிரின்சிபலாவும் வைஸ் பிரின்சிபலாவும் அங்க போய் நிக்கிறாரு. நெக்ஸ்ட் இவருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு லவ் கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பிரின்சிபலுக்கும் வைஸ் பிரின்சிபல் நம்ம அருணுக்கும் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடால பிரிஞ்சிருக்காங்க. திருப்பியும் ஒன்னு சேரத்துக்கு ஒரு சில ட்ரையெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. லவ் மூட்ல வந்து ஒரு சில டைலாக்லாம் வந்து பேசுறாரு, பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா அழகா கியூட்டா இருந்தது. பாயிண்டா இருந்தது.